ஹை ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் மை ரெசிபி நோட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, முக்கியமாக 90's கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஜவ்வு மிட்டாய் ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 90's கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான துட்டு மிட்டாய், அதுக்கப்புறமா வேஃபர் கோன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜவ்வு மிட்டாய் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஜவ்வு மிட்டாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அரை கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துக்காதீங்க. அப்படி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உருட்டு பதம் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போது எல்லா சுகரும் நல்லா மெல்ட் ஆகி உருட்டு பதம் வர்ற வரைக்கும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. சுகர் சேர்த்துட்டு மெல்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த டைமில் வந்துட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஃப்ளேவர்ஸ் இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து ரெண்டு ட்ராப் விட்டு அதை வந்து பிளேட் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா சர்க்கரையுமே நல்லா கரைஞ்சு இந்த மாதிரி ஓரளவுக்கு நொர பொங்கி வர்றப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கரைஞ்ச சர்க்கரையை வந்து அந்த தண்ணியில் போட்டு கையில் வந்து எடுத்து பார்க்குறப்போ அது வந்து நல்லா உருட்டு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஜவ்வு மிட்டாய் சாப்பிட்றப்போ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டு வந்தது அப்படின்னா இதோட பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு வந்து எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப பிழிஞ்சிடக்கூடாது, அப்போது ஜவ்வு மிட்டாய் வந்து புளிப்பு டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ரெண்டுலேருந்து மூணு சொட்டு வந்து பிழிஞ்சு விட்டால் போதும். அப்புறமா இதோட கலருக்காக நான் இன்றைக்கி ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். பிங்க் கலர் வந்து எனக்கு கிடைக்கல. ரெட் கலர் ஜவ்வு மிட்டாய் செஞ்சு ஒரு வாரம் கழித்து தான் எனக்கு வந்து பிங்க் கலர் கிடச்சிது. அதையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கிட்டு இதை பண்ணுங்கள். இப்போ இந்த செஞ்சு வச்ச பாகை வந்து ஆல்ரெடி பிளேட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பிளேட்டுக்கு வந்து இதை மாற்றிக்கலாம். செஞ்சு வச்ச பாகை வந்து இந்த எண்ணெய் தடவின பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இந்த ப்ராசஸ்லாம் டக் டக்குன்னு நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்டவ்வில் ஒரு 5 செகண்ட் அதிகமாக இருந்தால் கூட பாகோட கன்சிஸ்டன்சி வந்து மாறிடும், ஜவ்வு மாதிரி இருக்காது. நம்ம எப்போவுமே கடித்து சாப்பிட்ற மிட்டாய் பக்குவத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லா பாகையுமே சேர்த்ததுக்கப்புறமா அந்த சின்ன கரண்டியை வச்சியமும் எடுத்து எடுத்து விடணும். நம்ம இப்படி இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட அந்த கன்சிஸ்டன்சி வந்து இன்னும் கட்டியாகிக்கிட்டு நல்லா ஜவ்வு மாதிரி இழுத்து வரும். ஒரு ஸ்பூனால் எடுத்துவிட்டு நம்ம செஞ்ச பாகு வந்து ஓரளவுக்கு கட்டியானதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூனால் அதிலிருந்து கொஞ்சமாக பாகு எடுத்து கையில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாகு வந்து நல்ல சூடாகவே இருக்கும், அதனால் செய்கிறப்போ பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க. இந்த பாகு கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வீடியோக்காக கொஞ்சமாக பாகு எடுத்து இந்த மாதிரி ஜவ்வு மிட்டாய் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் ஒருவேளை வீட்டில் பண்ணுறதா இருந்தால் எல்லா பாகையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கூட அது அப்படியே பிளேட்டில் வந்து ஒட்டிக்கும், திருப்பி எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி இழுக்கிறதுனால சாப்பிட்றப்போ இன்னும் நல்ல ஜவ்வு மிட்டாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களால் எவ்வளோ முடியுமோ இந்த மாதிரி இழுத்து இழுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இழுக்கும் போது தான் இன்னும் ஜவ்வு மிட்டாய் வந்து நல்லா நூல் நூலாக நல்லா பிரிஞ்சு வரும். கடித்து சாப்பிட்றப்போ நல்லா ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளேட்டில் இருந்து பாகு வந்து எடுத்துட்டேன். அதான் கொஞ்சம் டைம் ஆனால் கூட அந்த பிளேட்டில் இருந்து பாகை வந்து எடுக்க முடியாது, அது அப்படியே பிளேட்டில் வந்து ஒட்டிக்கும். இப்போது இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி இழுத்து இழுத்து மிட்டாய் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிட்டாய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றப்போ சீக்கிரமாக வந்து மிட்டாய் கரைஞ்சி போகாது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சவ்வு மாதிரி இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறமா டைம் ஆக ஆக சரியாயிரும். இந்த மாதிரி எல்லா மிட்டாயுமே ஒன்று போல் கலந்த பிறகு பேக்கெட் போட்டுக்கலாம்.
நம்ம செஞ்சு வச்ச மிட்டாயிலேருந்து சின்னதாக ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் கவரில் போட்டு பேக் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் பெட்டிக்கடைகள்லாம் இப்படி தான் அது பேக் பண்ணி இருக்கும் அந்த ஜவ்வு மிட்டாய். இருங்க இருங்க, அதுக்குள்ளே எங்கே போகிறீங்க? எப்போவுமே ஜவ்வு மிட்டாய் வந்து நம்ம ஊர் பெட்டிக்கடைகளில் வந்து பிங்க் கலரில் தானே சாப்பிட்ருப்போம். நான் இன்றைக்கி வந்து ஆரஞ்சு கலரில் தானே செஞ்சு காமிச்சேன். எனக்கு வந்து ஒரு வாரம் கழித்து தான் பிங்க் கலர் வந்து கிடச்சிது. அதனால் நான் பிங்க் கலர் ஜவ்வு மிட்டாயும் செஞ்சுருக்கேன். அதையும் ஒரு முறை பார்த்துட்டு போயிருங்க. பழக்கம் போல் கன்சிஸ்டன்சி வந்து உருட்டு பதம் வந்ததுக்கப்புறமா அந்த பதம் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு சொட்டு எலுமிச்சம்பழச்சாறு வந்து விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழச்சாறு விட்டதுக்கப்புறமா நம்மளோட ஃபேவரட்டான ஜவ்வு மிட்டாய்க்கு கலர் கொடுக்கறதுக்காக ரோஸ் பிங்க் கலர் வந்து எனக்கு கிடச்சது ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த கலர்லேருந்து ரெண்டு சொட்டு அளவு இதில் விட்டுக்கலாம். இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் உடனே உடனே பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதோட பக்குவம் வந்து உடனே சேஞ்ச் ஆயிரும். என்ன தான் வந்து நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே அதோட கன்சிஸ்டன்சி வந்து சேஞ்ச் ஆக தான் செய்யும். அதனால் நீங்கள் உடனே உடனே இதை பண்ணிடுங்க. பழக்கம் போல் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. மிட்டாய் பிளேட்டில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பிளேட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஓரளவுக்கு கட்டியாக வந்ததும் கையில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எல்லா பாகையுமே. அப்போ தான் உங்களுக்கு ஜவ்வு மாதிரி இழுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அப்புறமா எல்லா மிட்டாயுமே கையில் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஜவ்வு மாதிரி நல்லா பிசைகிறீங்களோ கடைகளில் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்புறமா எப்பவும் போல் பிசைஞ்ச மிட்டாயிலேருந்து சின்னதாக ஒரு பால் எடுத்து கடைகளில் பேக் பண்ணுற மாதிரி பேக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட மை ரெசிபி நோட்ஸ்ன்ற சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து மறக்காமல் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.